ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனம் சூப்பரான ஒரு இஎம்ஐ ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. எந்த பைக்குக்கு இந்த இஎம்ஐ ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட பல்சர் 125 பைக்குக்கு இந்த சூப்பரான இஎம்ஐ ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இஎம்ஐ ஆஃபரை பற்றி சொல்லணும்னா, பஜாஜ் பல்சர் 125 பைக்கை ஃபைனான்ஸில் எடுக்கும்பொழுது முதல் 3 மாதத்துக்கு நீங்கள் நார்மலாக கட்டுற இஎம்ஐக்கு பதிலாக அதில் பாதி தொகையை நீங்கள் இஎம்ஐயாக செலுத்தினா போதும். இந்த இஎம்ஐ ஆஃபரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த பைக்கில் மொத்தம் எத்தனை வேரியன்ட் இருக்கு, இந்த பைக்கோட எக்ஷோரூம் பிரைஸ் எவ்வளோ, இந்த பைக்கோட ஆன்ரோட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆஃபரை உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த பஜாஜ் பல்சர் 125 நியான் பைக்ல மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. முதல் வேரியன்ட் ட்ரம் பிரேக் வேரியன்ட், ரெண்டாவது வேரியன்ட் டிஸ்க் பிரேக் வேரியன்ட், மூணாவது வேரியன்ட் இந்தியாவில் சமீபத்தில் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்பிளிட் சீட் மாடல். இந்த பஜாஜ் பல்சர் 125 எக்ஷோரூம் விலை பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 70,995 ரூபாயிலிருந்து தொடங்குது. இதோட ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 86,675 ரூபாய் கிட்ட வரும். இந்த ஆன்ரோட் பிரைஸ் எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு டீலர்ஷிப்புக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும். ஃபைனலாக நீங்கள் பஜாஜ் பல்சர் 125 நியான் பைக்கை இஎம்ஐயில் எடுக்க போறீங்க. அந்த பைக்கோட ஆன்ரோட் பிரைஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும், அதாவது 86,675 ரூபாய் கிட்ட வரும். இப்போ அதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 23,568 ரூபாய் கிட்ட செலுத்துற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற தொகையை அதிகபட்சமா 28 மாதத்திற்கு நீங்க இஎம்ஐ போடுற மாதிரி வச்சுக்குவோம். சோ தோராயமா மாதம் மாதம் 3,762 ரூபாய் செலுத்துற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆஃபர் இருக்கிறதால முதல் 3 மாதத்திற்கு நீங்க 3,762 ரூபாய் செலுத்த தேவையில்லை, அதுல பாதி தொகையான 1,881 ரூபாய் செலுத்தினா மட்டும் போதும். இந்த தொகை பாத்தீங்கன்னா முதல் 3 மாதத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்த மாசத்திலிருந்து, அதாவது 4வது மாதத்திலிருந்து இஎம்ஐ முடிகிற வரைக்கும் மாதம் வெறும் 3,865 ரூபாய் மட்டும் செலுத்துற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆஃபர். என்னடா இதெல்லாம் ஒரு சூப்பரான ஆஃபரானு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபரோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு வாடிக்கையாளர் ஒரு பைக்கை எடுக்கிறாருன்னா முதல் 3 மாதத்திற்கு குறைவான தொகையை செலுத்தி அவரோட ப்ரெஷரை குறைக்கிறது தான் இந்த ஆஃபரோட முக்கிய நோக்கம். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேருக்கு வருமானம் குறைவாக இருக்கு, அதுலேயும் குறிப்பிட்ட சில பேருக்கு பைக் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்ற கட்டாய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். பஜாஜ் நிறுவனத்தோட இந்த ஆஃபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.